டேய் எவனா உருப்படியா ஒரு ஐடியா கொடுங்களடா. நான் அவனை தும்பிக்கை தூக்கிடு. ஏன்டா இவங்களே ஃபிகர் காஸ்ல வாழறானுங்க, நீ இவங்க கிட்ட ஐடியா கேக்குறியா? ஆமா நாங்கள ஃபிகர் காஸ்ல வாழறோம், இவர் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்ட காசு வச்சு வாழ்றாரு. ஏன் நீ ஐடியா கொடுக்க வேண்டிய? ஏய் நான் எல்லாம் ஜோடி நம்பர் 1 ஜட்ஜ் மாதிரி ஐடியாவா கொடுப்பேன். மச்சான் நீ என்ன பண்ற? ஆசைப்பட்டல அஜித் சுலட்சுமிக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுப்பார். அந்த மாதிரி நீ ஒரு நாய்க்குட்டி கொடு. இதுக்கு சுலட்சுமி ஒத்துக்குமா? அதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம். அது உங்ககிட்ட பேசுமா? ஐயோ பா டேய் விடுங்கடா. சரி வா காமலாம். எங்கடா நாய் வாங்கடா? டேய் 12 மணிடா, இதெல்லாம் பேயிங்க. நைட் போட்டு உலாத்துற நேரம், அதெல்லாம் காலைல பாத்துக்கலாம். விடு. ஐடியா கொடுத்தல அனுபவி. அதான் நான் பைக் எடுக்கறேன் வந்துரு. இவன் என்னடா இப்படி வா? ஏய் குட்டி வா. குட்டி வரும்போது எனக்கு ஒரு பக்கடா பைட் வாங்கிட்டு வரியா? டேய் குட்டி பைக் எடுத்துடா வா. டேய் இந்த மாதிரி புதுசா குடிக்குறவங்க, புதுசா லவ் பண்றவங்க சாவகாசம் எல்லாம் கட் பண்ணுடா பா. கட் பண்ணு. என்னது gift மாதிரி இருக்கு? கொடுக்கணும் தோணுச்சு. என்னன்னு கெஸ் பண்ணு. கோல்ட் வாட்ச். Nokia N70. வெயிட் வெயிட். Nikon கேமரா. லேப்டாப். எல்லாம் பெருசா சொல்றாரே. சரி நீயே சொல்லு. நீயே ஓபன் பண்ண. ஏய் மெதுவா மெதுவா. ஐயே நாய். நாய் தான் உனக்கு பிடிக்காதா? எனக்கு இந்த பூனை நாய் எல்லாம் பார்த்தாலே சின்ன வயசுல இருந்து அலர்ஜி. நாய் பிடிக்கும் நான் சொன்னீங்க, உங்களுக்கு இருக்குடி. ப்ளீஸ் ஸ்வப்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இது ஒன்றும் லாஸ்ட் கிஃப்ட் இல்லையே கவலைப்படுறதுக்கு. இன்ஃபேக்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க ஏரியால 4 தடவை நாயை கல்ல விட்டு அடிச்சிருக்கேன். ஸ்ருதிக்கு நாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு பிடிக்காது. ஓகே பட் இந்த கிஃப்டை நீ வாங்கிக்கலனா நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்ண ஸ்வப்னா. கிஃப்ட் கொடுக்கறது மரியாதை, அதை வாங்கிக்கிறது பெருமை. எங்க உன் பெருமையை காட்டு ஸ்வப்னா. பிடிக்கலன்னா விட்டுறேன், ஏன் ஃபோர்ஸ் பண்ற? ஏண்டா உன் ஆளுக்கு நாய்க்குட்டி பிடிக்கலன்னா அதுக்குன்னு ரசூல் புக்குட்டியோட ஆஸ்கராவோட தர முடியும்? சி நீ கொடுத்ததுலாம் ஒரு ஐடியாவோட பாடா. வேற ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன்டா. அச்சா நான் ஒரு ஐடியா சொல். ஏய் மறுபடியும் ஏறடா கிடா. டேய் நல்ல ஐடியா சொல்லுவேன்டா, அவசரப்படாதடா. நீ சொல்ற. டேய் அப்பா பெட்ட கொத்துற போறடா. நாய்க்குட்டி பூனைக்குட்டி கொடுக்கிறதுலாம் ஓல்ட் ஃபேஷன் பாத்தியா? நான் சொன்னல நம்மால் பின்றான் பார். நீ சொல்ற. சிங்கக்குட்டி அவ வயித்துல ஒரு சிங்கக்குட்டி கொடு, அவ உன்னை விட்டு பிரியவே மாட்டான். சுனாமில கர ஒதுங்கின சொராமின் மாதிரி இருந்துட்டு ஐடியா கொடுக்குது பாரு பரதேசி. டேய் உங்களுக்கு எல்லாம் டேஸ்டே இல்லடா. மச்சான் சூப்பர் ஐடியா, ராயல்டி எனக்கு கொடு, நான் யூஸ் பண்ணிடுறேன். ஜெசி 10 நிமிஷம் ஃப்ரீயா இருப்பியா? ஹாய் ஆண்டி, ஹவ் ஆர் யூ? அப்பா பயந்துட்டேன். பாய் இதா சொப்னா. அடிக்கடி சொல்லுவல? அடிக்கடி சொல்லுவியா? நீ இப்பதான்டா முதல் தடவையா சொல்ற? இல்ல தடவை சொல்லிருக்கே. ஐ நீ அடிக்கடி சொல்லுவியா சொப்னா? இதானா? ஹாய் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கடா, இப்ப நூக்கற ஐடா. தங்கச்சி இன்ட்ரோ பண்றேன். பிரீத்தி வீட்ல எல்லாரும் இருக்காங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம் ஓகேவா? பிரீத்தி என்ன பண்ணிட்டு இருக்க? முக்கியமான விஐபி வந்திருக்காங்க, வா வா. இல்ல போன்ல யார் கிட்ட பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்ட் அனிதா கிட்ட. ஏய் ஹலோ அனிதா, அவ முக்கியமான வேலையில இருக்கா, அப்புறம் பேசுவா. ஓகே பை. இந்தா வா சொப்னா, இது என் தங்கச்சி பிரீத்தி. பிரீத்தி இது சொப்னா, என் ஸ்கூல். நைஸ் டு மீட் யூ. ஹாய் உங்களுக்கு எங்க பார்த்த மாதிரி இருக்கே? நீ எங்க பாத்திருப்பனா? சென்னை வண்டலூர் ஜூ விட்டா மைசூர் ஜூ, இது ரெண்டுத்துல தான் எங்கயா பாத்திருப்பேன். சரி சரி கிச்சன்ல போய் அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. கிச்சன்ல நான் என்னடா பண்ண போறேன்? ஏதோ பண்ணு போ, அவங்கள கவுக்க பாரு. இதுதான் கிச்சனா? இல்ல இதுதான் கிச்சனா இல்ல மாநகராட்சி பூங்காவா? இவ்வளவு அழகா இருக்கு. வீட்டுல எப்படி பண்ணி சமையல்லாம்? என்னாண்டி இப்படி கேட்டீங்க? ஐயோ ஏமா, நம்ம எப்பவுமே ஆடியன்ஸ் தான். எங்க அப்பா ரசம் வச்சாருன்னா 4 நாள் சாப்பிடுவேன். அப்ப நீ? நான் சுடுதண்ணியெல்லாம் நல்லா சமைப்பேன். அது சரி. உள்ள வாமா வா. இதுதான் நம்ம வீட்டு பூஜை அறை. நீ எப்படி காலையில வீட்டுல இருந்து சாமி எல்லாம் கும்பிடுவியா, துர்கா பூஜை பண்ணுவியா? இதுதான் துர்கை ஆண்டி. இதா துர்கா கிங்கம்மா வீணை இருக்குது, இதுதான் துர்கா. ஓ இந்த கவு போட்டோ எதுக்கு வச்சிருக்கீங்க? கவு கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே காப்பாத்தம்மா. சரி ஆண்டி நான் அடிக்கடி வரேன். என்னடா
ஐயோ பா சொல்லுடா சண்டே ட்ரீட் ஓகேவா ட்ரீட் இந்த சண்டே சரி ஆனா திருப்பி வெஜ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனே கொன்னுடுவேன் ஐயோ பா சரி சரி சண்டே பார்க்கலாம் ஓகே பை சரி கனி நான் கிளம்பறேன் கனியா சாரி சாரி வசந்த் நான் கிளம்பறேன் பை ஆன்ட்டி சரி சரிமா ஐயோ மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் இருமா என்னது ஆன்ட்டி குங்குமம் கொடுக்க மறந்துட்டு எடுத்துக்கோப்பா ஐயோ எனக்கு குங்குமம் இல்ல பழக்கம் இல்ல ஆன்ட்டி எனக்கு ஸ்டிக்கர் போட்டு போதும் எனக்கு இதெல்லாம் அலர்ஜி சரி சரிமா போயிட்டு வா பை 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 போடா போ மா சொப்னா எப்படி மா நல்ல பண்ணுதாப்பா நல்ல மருமகளாவும் இருப்பாமா ஏட்டு சொரக்கா கூட்டு குதவாதரா என்னமோ காணாத கண்ட மாதிரி இப்பதான் சமயக்கட்டை பத்தி தீர விசாரிக்கிறா இவ எப்ப சமையல் கத்துக்கிறது எப்ப நமக்கு பொங்கி போடுறது காலம் பூரா சமைச்சு போட என்னால முடியாதுப்பா என்ன விஷயத்துல அவளை ஏத்துக்கிறது பக்தியா இல்ல அவளும் அவ ட்ரெஸ்ஸும் எப்படா உனக்கு அவளை கட்டிக்கணும்னு தோணுச்சு நீ எப்பேற்பட்ட பையன்டா எனக்கு தபார் நான் சொல்றது நீ கேப்பியா கேட்க மாட்டியா சார் இவன் என் பையன் முருகேஷ் ஹலோ சார் ஹலோ இவன் சேர்மன் பொண்ண காதலிச்சிட்டான் யார் பொண்ணா இருந்தா என்ன சார் என் பையன் ஆசைப்பட்டுட்டான் அந்த பொண்ணு கூடயே வாழணும்னு முடிவு பண்ணிட்டான் அதை தடுக்க நாம யாரு சார் அதனாலதான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலான்னு நான் வந்தேன் ஆனா இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு பின்னாடியே ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க சார் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எப்படியாவது ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார் கண்டிப்பா உள்ளவங்க சரிங்க சார் சார் என்ன சார் ஆச்சு வில்லங்க பத்திரம் சும்மா அலைய விடுறீங்க தருவீங்களா தரமாட்டீங்களா சொல்லுங்க அசோக் நகரில் பெண் கொலை அண்ணா நாளைக்கு வேணா பாருங்க இந்த பொண்ணை பத்தி வேற நியூஸ் வரும் மூஞ்சியே சரியில்லைண்ண பாருங்க போமா அந்த டேபிள்ட்ட போய் கேளுமா ஆமா சார் என்ன சார் ஆச்சு வில்லங்க பத்திரம் இன்னைக்கு வா நாளைக்கு வா அலைய விடுறீங்க அப்படியே வந்தாலும் இந்த டேபிளுக்கு போ அந்த டேபிளுக்கு போன்னு சொல்றீங்க ஆமா தெரியாம தான் கேக்குறேன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இத பார்த்தா சுட்டு மாதிரி தான் தெரியுது என்னடா சொன்னே ஐயோ டேய் என்னங்கடா ஆபீஸ் போலயா டேய் ஜெசி வீட்ல பிரச்சனைடா அவங்க வீட்ல வேற மாப்பிள பாக்குறாங்க 7500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி செட்டப் பண்ணண்டா நைட் எல்லாம் பெட்ஷீட்டுக்குள்ள பூந்து மெசேஜ் அம்ச்சிக்கிற மச்சான் ரொம்ப பயமாகுதுடா குட்டி பசங்க எந்த தைரியத்துல காதலிக்கறாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சேர்த்து வைப்பாங்க தான் நாங்க இருக்கோம்டா பொண்ணு எந்த தைரியத்துல லவ் பண்றாங்க தெரியுமா பெத்தவங்க இருக்காங்க பிரிச்சு வச்சிருவாங்கன்ற தைரியத்துல தான் ஆடி மாசல இவன் அப்பா அம்மா பிரிச்சு வச்சிருந்தா இவன் பிரச்சனையே இருந்திருக்காதா இவன் ஒருத்தன் சுமார்ரா நாளானிக்கு உனக்கும் ஜெசிக்கும் கல்யாணம்டா நானும் சொப்னாவும் கூட இருந்து நடத்தி வைக்கிறோம் சரியா நீ போய் மாப்பிளையா ரெடி ஆகு போ டேய் தேங்க்ஸ்டா எனக்கும் ஜெசிக்கும் கல்யாணம் நினைச்சு பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா அதுவா வேலையில போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன் நீ ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இருக்க ஓன கத்த சொல்றியா எனக்கு கத்தணும் போல இருக்கே எனக்கு என்ன நம்ம கல்யாணம் மாதிரியா இருக்கு ஜெசி குட்டி நல்ல பேர்ல ஆமா நீ ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிளே ஆக மாட்டேங்கிற அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா நல்லா இருக்கியா அண்ணா சொன்னே ராஜேஷ் அதானா இது போகும்போது போட்டு கொடுக்குறானே என்ன ஃப்ரெண்டு சார் ஆஃபீஸர் போயிட்டுறேன் ஒரு சின்ன வேலை சரி சரி நாளைக்கு மார்னிங் 7:30 மறந்துடாத ஓகே பாய் ஃப்ரெண்டு ஓய் அப்புறம் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் புடவை கட்டிக்கோ ஓகே முடிஞ்சா லீவ் போடு படத்துக்கு போலாம் சரியா ஓகே மறந்துடாத பாய் டேய் ஏன்டா அவ்வளோ டென்ஷனாக இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைடா சொப்னம் வந்ததுக்கப்புறம் சைன் பண்ணலாம் ஃபோன் பண்ணியா கிளம்பிட்டா இல்ல நான் வேணா ஃபோன் ட்ரை பண்ணவா ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் உள்ளே போய் ரெடி ஆகுங்க நான் வரேன் நீங்கள் உள்ளே போங்க போங்க டேய் கூட்டு போடா இன்னைக்கு மட்டும் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா டேய் அசிங்கமாக இருக்கடா ஏன்டா அப்படி பண்ணுறேன் உள்ள வாடா சொப்னம் அவள் என்ன சின்ன குழந்தையா வர தெரியாதா அவளுக்கு வருவாடா வாடா டேய் சைன் பண்ணா டேய் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம்
இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே வசந்த். ஏன் வாசல் லேட் பண்றீங்க? நான் செக்ரட்டரியேட் போகணும். உறுதிமொழி வாங்கிட்டு சீக்கிரம் அனுப்பி வைங்க. சைன் பண்றா இங்க. இங்க பண்ண ஜெசி. சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருப்பிய, இதுக்கு என்ன சொல்ல போற? நான் பஸ்ல ஓடி வந்து சொன்னேன்ல, அப்ப சொல்லிருக்கலாம்ல நான் வரலன்னு. சரி விடு, இனி காலையில என் மொபைலுக்கு ஒரு போன் பண்ணி என்னால வர முடியாது, சாரி, என் வாழ்த்துக்களை சொல்லிரு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஆறுதலாவது பட்டிருப்பேன்ல. பட் எதுவுமே சொல்லாம ஏன் ஏன் சொப்னா? எனக்கு பிடிக்கல வசந்த், எனக்கு இந்த மாதிரி கல்யாணத்துல எல்லாம் உடன்பாடு இல்லை. இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. சொன்னா விட்டுருவீங்களா? ஏதாவது சொல்லி கட்டாயப்படுத்துவீங்க. எனக்கு இது தப்பான விஷயமா படுது வசந்த். ஓ, எது தப்பான விஷயம்? லவ் பண்றது தப்பா இல்ல லவ் பண்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? கல்யாணம் பண்ணிக்கிற முறை தான் தப்பு. பேரண்ட்ஸுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சு நீ சம்பளம் வாங்கிட்டு போயிடுவ. இதுக்கு பின்னாடி நீ எனக்கு அதை திரும்பி பார்த்துருக்கிய பாரு. பேரண்ட்ஸோட வலியோ வேதனையோ உனக்கு தெரியும். பிரச்சனை உன் வீட்டு ரோட்ல இருக்கிற வரைக்கும் உன்னால உணர முடியாது. எனக்காவது உன் வீட்டு படியேறி வரும்போது தான் உனக்கு புரியும். அப்போ உங்க அப்பா எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதி காட்டி விட்டுட்டு போயிடுவா, அது வழி இல்லையா? நீ ப்ராப்ளம் வேற ஆங்கிள் இருந்து பாக்குற. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கல்யாணம் தான் மெயின் பிரச்சனை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என் அப்பா உன் அம்மா சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும். சம்மதி காட்டி சொல்லிட்டு போ. விட்டுரு வசந்த். ஏடா விட்டுருன்னு சொன்னாலே கைய சொன்னாலா இல்ல லவ் சொன்னாலா? புரியலையடா. டுவெல்த்ல பார்த்த சொப்னாக்கும் இப்ப இருக்கிற சொப்னாக்கும் நிறைய வித்தியாசம்டா. அவ படிப்பு வேலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டா. விடுறா, நானும் அப்பத்துல இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாடா மச்சான். பசங்க பொண்ணுங்க கிட்ட அழகு எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணுங்க பசங்க கிட்ட சேஃப்டி எதிர்பார்க்குறாளுங்க. அதான் உண்மை. அம்பானி பையனாவே இருந்தாலும் அவங்க அப்பனோட 10 காசாவது அதிகம் சம்பாதிச்சாதான் கல்யாணம். இல்லடா, அவங்க அப்பா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலான்றடா. நல்லா அது காப்பி சாப்பிட்டே பேசுங்கப்பா. சரிங்கம்மா. மச்சான் விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் படத்துல தான், நிஜத்துல பொண்ணுங்க வீட்டை தாண்டி கூட வரமாட்டாளுங்க. என்னடா ஒன்னா பேசிட்டு இருந்ததுங்க, திடீர்னு சண்டை போட்டு போதுங்க. ஏய், கார்கில் சண்டை, உலக சண்டை, எங்க பாட்டி போடாத சண்டையா? விடு விடு, சரி கிளம்பலாம், டைம் ஆச்சு. அது என் லவ் ஒரு முத முதல்ல லவ் சொன்ன டைம், அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏய் பனாதி, உனக்கு பேட்டரி போட வக்கு இல்லைன்னு சொல்லு. உனக்கு வாட்ச் வாங்க வைக்கல, மூடிட்டு போடாடே. சியர்ஸ். சியர்ஸ். மச்சான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. வேணாண்டா. சரியான நண்டு வாயினா இருப்பான் போல. டேய், நான் லவ் பண்ற விஷயத்த அவங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவான்ல? உங்க ஊர் கோயில் பூசாரி இவங்கிட்ட சொல்லிட்டு ஆரம்பி. ஏன்டா கூமுட்ட, லவ் பண்றவங்கிட்ட சொன்னாலே காண்டாவானுங்க. இவன் லவ்ல அரியஸ் வச்சவன், இவங்கிட்ட சொன்ன அம்பையல் தான் புட்டுக்கும். உன் வாயில நல்ல வார்த்தையே வராதுடா மச்சான். அது வந்து சியர்ஸ் எல்லாத்துக்கும். டேய், இந்த ஆள் நான் ஷேர் ஆட்ட மாதிரி ராங்காவே வரான் மச்சான். எனக்கு லவ் ஓகே ஆயிடுச்சுரா. அட பொண்ணான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. சந்தோஷம்டா. ஆனா ஒரு விஷயம், நீ தம் அடிக்கிறது, அப்புறம் தண்ணி அடிக்கிறது, கொஞ்சம் அப்படி இப்படி பொண்ணுங்களை பாக்குறது, அதெல்லாம் முன்னாடியே சொல்லிடு. இல்ல இது ஏ சாக்கா வச்சு எஸ் ஆயிருவாங்க மச்சான். ஜாகிரதாடா மச்சி, தப்பு நம்பல் தான் இருக்க கூடாது. சரியா? கரெக்டரா? ஏய் என்ன கரெக்டரா? மாவனே அவன் சகுனிடா, தாயம் போட பாக்குறான். போறான் அவன் சகுனி இல்லடா, நீ தான் சகுனி. ஆரம்பத்துல இருந்தே அவசகனமாவே பேசி. வாழ்த்துக்கள், லவ் உனக்கு ஓகே ஆயிடுச்சாமே. பங்களா, இவனுக்கு ராமன் ஊத்தி குடுறாப்பா. டேய் ஹலோ கார்த்திக், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒன்றும் இல்லை, நான் குட்டியெல்லாம் அப்பப்போ தம் அடிப்போம், சரக்கும் அடிப்போம். பொண்ணுங்க விஷயத்தில் குட்டி அளவு இல்லைனாலும் நானும் கொஞ்சம் கேடிதான் மச்சான். புட்டுக்குச்சின்னு நினைக்கிறேன் மச்சான். அவளுக்கு ஏன் மேலே எந்த கோபமும் இல்லைடா, ஓ மூஞ்சில் தான் முழிக்கவே மாட்டலாம். ஏன் ஏன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்றா? போதையில ஓம் பண்ணாடி போனை போட்டேன். டேய், இவ்வளவு ஜெசிகிட்டே பேசிட்டு இருந்த. ஐயோ, ஆப்பு சொல்லிட்டா பாக்கிடா. டேய், உன் மாதிரிலாம் இன்னும் ஏன் லாரி ஏறாமக்குது?
கார்த்தி, போதையில உன் ஆளுக்கு போன் போடுறதுக்கு பதிலா அவன் ஆளுக்கு போடுறாத, பி கேர்ஃபுல். இது என்ன கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல வேண்டியதானே? ஆச்சுக்குது. சொல்லணும். Many more happy returns of the day. விஷ் வாங்கதா ஃபோன் பண்ண. ஹே, சாரி சாரி சாரி. At least ஒரு SMS. ஒரு கால் பண்ணியாவது உனக்கு விஷ் பண்ண முடியலல்ல? நேர்ல மாட்டுன சித்தடா நீ. ஓகே, எனிவே எனக்கு இப்போ உன் விஷ் வேணும். Many more happy. இப்படி எல்லாம் விஷ் பண்ண கூடாதுப்பா. நல்ல கடவுளை வேண்டிக்கிட்டு விஷ் பண்ணி பார்க்கலாம். God bless you, Anu. Many more happy returns of the day. Okay, thank you. Hey, friends kittiyum kudra. Okay, sari. Dey, Anu birthday da. Ella wish pannunga. Happy birthday to you. Happy birthday to Anu. Yanga, party danga. Party danga. Sari Anu. Happy birthday to you. Happy Hey, inda Anu danda ivanukku yetta ponnu. Phone panni wish vaangudhu pathiya? Yaalu, uyir da vaangudhu.